வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம், பட்டாணி சாட். இந்த பட்டாணி சாட் ரோட்டு கடைகளில் கிடைக்கும். நம்ம அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இன்னைக்கு வீட்டில் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேஸ்டான பட்டாணி சாட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி 200 கிராம் இருக்கும். இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. பட்டாணி நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப குழையக்கூடாது, இந்த அளவு வேக வச்சுக்கணும். பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால 1 விசில்லையே வந்து பட்டாணி கரெக்டாக வெந்திருக்கு. சப்போஸ் உங்கள் பட்டாணி வேகலைன்னா மட்டும் நீங்கள் மறுபடியும் இன்னொரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பட்டாணி நல்லா ஆறிடுச்சு. இதில் பாதி பட்டாணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள பட்டாணியை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் இந்த எண்ணெயில் பாதி பெரிய வெங்காயத்தை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 1/2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வதக்கிட்டேங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக மறுபடியும் 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த பியூரியையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளியை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 2 பிஞ்சு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணி வேகும்போது உப்பு சேர்த்தோம், இந்த சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்ச இந்த பட்டாணி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைக்காத முழு பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். நான் வந்து 3/4 கப் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ 4 நிமிஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சாட் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாட் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, அப்புறமா கொத்தமல்லி இலைகள், இதில் 3/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த சாட் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக ஃப்ரை பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஓமப்படி இந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான பட்டாணி சாட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.